இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாக் அண்ட் கீ எபிசோட் எயிட் போன எபிசோடில் சாம் ஹெட் கீயை வாங்குறதுக்காக கீ ஹவுஸ்க்கு போகிறான் அப்போ தான் அவன் பண்ணுற தப்பு எல்லாத்தையுமே அவன் உணர்றான் ஆனால் அந்த டைமிங்கில் கரெக்டாக டாச் எல்லா கீஸியுமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியில் போயிடுறான் அது மட்டும் இல்லை சாமை கொலை பண்ணிட்டு போயிட்றான் அவன் கோஸ்ட் டோர் வழியாக போனதுனால அவனோட ஆன்மாவும் அவனை விட்டு பிரிஞ்சிருது இப்போ அவன் பேயாவே தான் சுற்றிட்டு இருக்கான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம் நைனாக்கா அங்கே நடந்த எந்த விஷயமுமே ஞாபகம் இருக்காது சாமி இவங்களை வந்து மிரட்டிட்டு போனது மட்டும் தான் அவளுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்திருக்கோ அது எதுவுமே அவளுக்கு பெருசாக ஞாபகம் இருக்காது நமக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு அவள் நிறைய குடிக்க ஆரம்பிப்பா அந்த சரக்கு பாட்டில் யார் கொடுத்தது அப்படின்னா எலிதான் அந்த சரக்காக அவள் ஒரு கப்பில் ஊற்றி குடிச்சிட்டு இருக்கா இந்த கப் அவளுக்கு ரொம்பவே ஃபேவரட் எதனால அப்படின்னா இந்த கப் அவளோட ஹஸ்பண்ட் தான் அவளுக்கு கிஃப்ட்டாக கொடுத்துருப்பாரு அதனால அங்கே இருக்கிற எல்லா சரக்கையும் அந்த கப்பில் ஊற்றி ஊற்றி குடிச்சிட்டே இருக்கா அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு பசங்க முன்னாடி தெரியக்கூடாது கூடாதுன்னு மெண்டல் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் வாடை எதுவும் தெரியக்கூடாதுன்னு மின்டலையும் யூஸ் பண்றா இவ பண்ற இப்படி குடிச்சிட்டே இருக்கிறதுனால மேட்டு மேலே போட்டு வேக்யூம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறம் மேட்டை உட்காந்து சுட்டிட்டு இருக்கா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு டைலர் வந்து கேட்குறான் ஏமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்க மின்ட் யூஸ் பண்ணியிருக்க அந்த வாசனை வருது இதுக்கப்புறம் அவங்களோட ரூமுக்கு போய் அவங்க ரூம்ல ஏதாவது சரக்கு பாட்டில் இருக்கா அப்படின்னு தேடுறதுக்காக கின்சியும் கூட்டிட்டு வந்திருக்கான் நீ என்ன பண்ற அம்மா ரூம்ல எப்படி சரக்கு இருக்கும் அம்மா எல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கின்சி சொல்றா அப்பதான் டெய்லர் சொல்கிறான் இல்லை அவங்க மேலே மின்ட் வாசம் வருது சரக்கு அடிச்சுட்டு அந்த வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இலை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு நிறைய குடிச்சிட்ருக்காங்க அவங்க ரூமில் ஏதோ ஒரு இருக்குது அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கின்சிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த ஆஃபீஸர் கொடுத்த ஃபோட்டோஸ் கிடைக்கும் அதில் இறையின்னு அதுவும் அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா அதில் எழுதியிருக்கோம் இவங்கள அந்த ஃபோட்டோவில் பார்த்துருக்கோமே இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டில் ஒருத்தவங்க இவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கின்சி பார்த்துட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் டாச் நம்ம கிட்டேருந்து ஹெட்கீயை மட்டுந்தான் ரொம்ப இன்செஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருந்தா அதனால் அந்த ஹெட்கீயை யூஸ் பண்ணி இந்த இரைய்கிட்ட இருந்து அவள் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்க பார்க்குறான் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே கரெக்டாக போடி வரா போடி வந்தோன்னே நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ சின்ன பையன் தம்பி அதனால் இந்த பிரச்சனையில் நீ ஈடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஏன்னா இது எந்த ப்ராப்ளம்ஸும் அவனை எதோ அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கீழே கின்சி கூட்டிகிட்டு போயிடுறான் இதுக்கப்புறமா நினாவோட வீட்டுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு அவர் விசாரிக்கிறதுக்கு அது மாதிரிலாம் எதுவும் வரல இவங்க மென்டலாக ஏதாவது அஃபெக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கார்டை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவர் போனதுக்கப்புறமா மறுபடியும் நினா அந்த கப்பில் ஊற்றி நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறா திருத்தட்ட அந்த பாட்லேயே காலி பண்ண போகிறாள் அவள் அப்படியே குடிச்சிட்டே இருக்கும்போது அவளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கண்ணாடியில் அவளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது அது மட்டும் இல்லை அவளை அங்கே உள்ளே கூப்பிட்டுட்டுருக்கு அந்த மாதிரி இன்சிடெண்ட்டை பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிரர்க்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற விஷயம் இது எப்படி ஞாபகம் வருது அப்படின்றத அவளுக்கு புரியல பயந்து போய் அந்த கப்பை கீழே போட்டுடுறா அது தூள் தூளாக உடஞ்சி போயிருது அதை நினச்சி அவள் ரொம்பவே மூட் அப்செட் ஆகுறா ஏன்னா இது அவளுக்கு அவளோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஆசையாக கிஃப்ட் பண்ணுது யாரோ வெளியில் வர மாதிரி இருக்குது உடனே அந்த கப்பை ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சிட்றா அது வேறு யாரும் கிடையாது டைலர் தான் என்னம்மா ஆச்சு ஏதோ சத்தம் கேட்டுது அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான் ஒன்று இல்லையே அப்படிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்ற மாதிரி டைலர்கிட்ட நடந்ததை சொல்லாமல் அவள் மறைச்சிட்றான் இந்த டைமிங்கில் வெளியில் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க டெய்லரை பார்க்கறதுக்காக ஜாக்கி வரா கின்சியை பார்க்கறதுக்காக கேப் வரா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்காட்டுக்கும் கின்சிக்கும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால் இவங்களுக்குள்ளே கேப் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கான் இந்த டைமிங்கில் ஸ்காட்டும் கின்சியை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வரான் வந்தோன்னே ஏன்னா என்ன தான் பண்ணியிருந்தாலும் கின்சி அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால மறுபடியும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் அப்படி வரும்போது அவ கூட இப்ப கேப் இருக்கிறத பார்ப்பான் அதை பார்த்ததுமே அவனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிரும் அது மட்டும் இல்லாம கேப் பாத்தியா அவளை என் பக்கம் நான் வளைச்சு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கெத்தான் நின்னுட்டு இருப்பான் இதை பார்க்கவுமே அவன் ரொம்பவே மூட் அப்செட் ஆயிருவான் கின்சி வா உள்ள அப்படின்னு அவனை கூப்பிடும்போது கூட இல்ல பரவாயில்ல நீ நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுவான் ஸ்காட் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் நினாவை பார்க்கறதுக்காக எலியும் அவளோட பையனும் அங்கே வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை சாப்பாடு சமைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நேற்று நடத்த இன்சிடென்ட்டில் நீங்கள் எதுவும் சமைச்சிருக்க மாட்டீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் சமைச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பா இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே போடி வந்துடுறான் போடி வந்து எலியோட வீட்டில் மாடல் ஏரோப்ளேன் இருக்கிறத பற்றி கேட்குறான் அப்படின்னா நான் அங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து நான் அதை செஞ்சு கற்றுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டோன்னு எலிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது இவங்க இருந்து யாரும் எலியோட வீட்டுக்கு வரது அவளுக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல அப்போ தான் நின்னா சொல்கிறான் அவனும் இங்கேயே இருந்தால் கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிடுவான் அதனால வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா எலியும் சரி ஓகே அவன் ஒன்று வீட்டுக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இதை கேட்டதுமே போடி அங்கேருந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறான் இந்த டைமிங்கில் கின்சியை பார்க்க வந்த கேபும் அங்கேருந்து கிளம்புறான் இப்போ எலியோட வீட்டில் போடி உட்காந்துட்டு அந்த மாடல் ஏரோப்ளைன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கான் அப்படி பார்த்துட்டு போது ரூஃபஸ் கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான் என் கிட்ட இருந்து கின்சியும் டெய்லரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க மறைக்கிறதுனால இன்னும் தான் பிரச்சனை அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்டவன் ரூஃபஸ்க்கு ஏதோ ஒன்று சொல்ல தோணுது அதனால அவங்க கிட்ட சொல்ல வரான் அப்படி சொல்ல வரும்போது இருந்து ரூஃபஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது யாருன்னு பார்த்தா ஒரு பையன் இருக்கான். அவனை பார்த்ததுமே போடி இது யாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான் அவன் என்னோட கசின் அப்படின்னு அவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான் அவனோட கசின் வந்து இப்போ கிட்டே பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஆனால் போடி பெருசாக எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டலை ஏன்னா நான் இப்போ மாடல் ஏரோப்ளைன் பண்ணுறதுல கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் தம்பி அதனால் நம்ம அப்புறமா பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி போடி சொல்லிடுறான் இந்த டைமிங்கில் கரெக்டாக எலையும் அவங்க வந்துடுறாங்க வந்துட்டு நீங்கள் என்ன இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த கசினை பார்த்து கேட்குறாங்க எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா அதுவும் சொல்கிறான் சரி நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே இருக்கிற பசங்களை எளிய வெளியில் அனுப்பிச்சு வச்சிடறா அங்கே கட் பண்ணால் நீ அவளோட வீட்டில் கம் எடுத்துகிட்டு அந்த கபோர்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கா அந்த கப்பு உடஞ்சி போச்சு அதை ஒட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீலிங்கோட போய் அந்த கபோர்டு திறக்கிறா அப்படி திறந்தோன்னு அவர் ரொம்பவே ஆச்சரியம் அடைகிறா ஏன்னா அந்த கப்பு அப்படியே புதுசு மாதிரி இருக்கு அவளுக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு முன்னாடி பீஸ் பீஸாக உடஞ்சிருந்துச்சே எப்படி இது இப்படி ஒட்டி இருக்கு அப்படின்னு அவள் பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கின்சி அங்கே வந்துடுறா அப்போ அவங்க அம்மா எல்லா விஷயத்தையுமே கின்சி கிட்ட சொல்றா இந்த கப் இதுக்கு முன்னாடி நான் உடைச்சிட்டேன் தூள் தூளாக போயிருச்சு இப்போ பார்த்தா அது அப்படியே புதுசு மாதிரி வந்திருக்கு சரி இதை இரு நான் நீ நம்ப மாட்டேன் இதை நம்ப வைக்கிறதுக்கு உன்னோட பொம்மை கிழிஞ்சிருக்கலாம் அதை எடுத்து இதுக்குள்ளே வைக்கலாம் ஏன்னா அந்த ஹெட்கே எடுக்கும்போது அது கிழிச்சு தான் எடுப்பாங்க இப்போ பாரு அந்த பொம்மை புதுசு மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்ட்குள்ளே வச்சு எடுத்தோன்னே புதுசு மாதிரி வந்துடுது இது எப்படி நடக்குது அப்படின்றது இவங்க ரெண்டு பேருக்குமே புரியல கின்சியும் இது எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அதோட இதுக்கு முன்னாடி நான் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதுலேருந்து என்ன மாதிரியே ஒரு ரிஃப்ளெக்ஷன் உள்ள வான் கூப்பிட்டு இருந்தது அப்போ தான் நான் கண்ணாடிக்குள்ளே இதுக்கு முன்னாடி மாட்டின விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு எல்லாத்தையுமே கின்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே டைலர் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு கின்சி போயிட்டு இருக்கா இந்த டைம் டைமிங்ல இவங்க அம்மா நம்ம ஒருவேளை பைத்தியமாயிட்டமோ நமக்கு எப்படி எல்லா உடஞ்ச பொருளும் இதுக்குள்ளே வச்சா இந்த மாதிரி உண்மையாக அப்படியே புதுசாகவே வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு புக்கை கிழிச்சிட்டு இருக்காங்க கிழிச்சு அந்த கேபின்குள்ளே மறுபடியும் வைக்கிறாங்க இப்போ நான் மந்திரம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த புக் அப்படியே புதுசாக வந்துருச்சு சரி ஓகே நமக்கு ஒன்றும் பைத்தியெல்லாம் கிடையாது இந்த கேபினன்ட்டுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி வருது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி போடி ஒரு கீ எடுத்திருப்பான் விங்ஸோட அந்த கீயோட பேர் கேபினன்ட் கீ இந்த கேபினட் நம்ம எந்த உடஞ்ச பொருளை வச்சாலும் அதை அப்படியே புதுசாக திருப்பி கொடுத்துரும் அதுதான் இந்த கீயோட பவர் இந்த கீனால தான் இது நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஆனால் ஒரு வழியாக எல்லா திங்ஸுமே திருப்பி வந்துடுது இதை பற்றி சொல்கிறதுக்காக இப்போ கின்சி டெய்லர்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கா இது எல்லா விஷயங்களையுமே அவனுக்கும் இது எதுவுமே புரியல இப்போ தான் கின்ஸி அந்த சீகேவ் ஒரு டோரை பார்த்தேன் அப்படின்ற விஷயத்தை டைலர்கிட்ட கிட்ட சொல்லுவாள் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடனே அங்கே போய் பார்க்கலாம் ஏன்னா இப்போ போனோம் அப்படின்னா வேவ்ஸ் வந்து அதோட ஸ்பீடு கம்மியாக இருக்கும் அதனால தண்ணி உள்ளே வராது நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும்போது டைலர் அவங்க அப்பாவோட கோட்டை தான் போட்டுட்டு போகிறான் ஆமாம் என்னோட கோட்டை நான் அந்த ஹோட்டல்லேயே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருப்பான் இவங்க ரெண்டு பேரும் வந்து சீகேவுக்குள்ளே போயிட்டு அந்த டோரை பார்ப்பாங்க இது என்ன டோர் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி பயங்கரமாக லைட் வந்துட்டு இருக்கு இந்த டோரோட கியூ நம்ம கிட்டே இல்லைன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு கல்லில் நிறைய நேம்ஸ் எழுதியிருக்கு அது அவங்க அப்பா அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் தான் இப்போ இதில் உயிரோடு இருக்கிறது எரையினும் எலியும் மட்டும்தான் இதோட டாச் வேறு நம்ம கிட்டே இருந்து ஹெட் கீஸ் தான் வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னா அவள் யாரோட மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண போறா அது கண்டிப்பாக எளியாக இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க ரொம்பவே நார்மலாக விவரமா இருக்காங்க அப்படின்னா அது எரைனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த எரைன் எங்கே இருக்காங்கன்னு இப்போ நமக்கு தெரியாது அப்படின்னு டெய்லர் சொல்லும்போது தான் கின்சிக்கு அந்த விஷயம் தெரியும் அப்படின்றது சொல்கிறான் ஏன்னால் அந்த பிக்சரில் எரைன் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படின்றத போட்டிருக்கோம் அதனால அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நம்ம டாச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எரைனா பார்க்கணும் அப்படின்னு அப்போ தான் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக டாச் அந்த இடத்துக்கு வந்துடுறா என்ன பார்க்குறதுக்காக ஏன் கிட்டே இப்போ ஹெட்கி இருக்கு நான் மறுபடியும் வந்துட்டேன் இப்போது உன் மைண்டுக்குள்ளே போய் எனக்கு வேணுன்ற விஷயத்தை நான் பார்க்க போகிறேன் அது என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளோட கழுத்தில் அந்த ஹெட் கீயை போடுறா அப்படி போட்டோன்னே பின்னாடி ஒரு டோர் ஓப்பன் ஆகுது அந்த டோர் வழியாக இப்போ டாச் உள்ளே போகிறா இவளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்காக தான் இவளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா சீகேவில் ஒரு டோர் இருக்கு இல்லையா அதோட கீ பேரு ஒமேகா கீ அந்த ஒமேகா கீ இவளுக்கு தேவை அப்படின்னா தான் இந்த டோரை அவளால் ஓப்பன் பண்ண முடியும் அந்த கீ வந்து இவளுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரேண்டில் ஏதோ ஒரு ப்ளேஸில் ஒழிச்சு வச்சிருவான் அது எங்கே இருக்குது அப்படின்ற அந்த மெமரி இவளுக்கு மட்டுந்தான் தெரியும் இறைனுக்கு அதனால தான் எரேனோட ஹெட்டுக்குள்ள மைண்டுக்குள்ளே போய் அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்னு அவ ட்ரை பண்ணிகிட்ருக்கா இருக்கா அவ ட்ரை பண்ண மாதிரியே அந்த ஒமேஹாக்கி எங்கே இருக்கு அப்படின்றத அவ கண்டுபிடிச்சிட்டா அது வேற எங்கேயும் கிடையாது ரேண்டலோட மைண்டுக்குள்ளே போய் ஒரு பிளேஸில் அவர் ஒழிச்சு வச்சிட்றாரு இப்போ அது ரேண்டலோட மைண்டுக்குள்ளே தான் இருக்கு இந்த விஷயத்தை அவ தெரிஞ்சுக்கிட்டதுமே இங்கேருந்து இருந்து அவள் கிளம்புறதுக்கு திரும்புறா அப்போ அவ பின்னாடி ஒரு சின்ன பொண்ணு நின்றுட்டு இருக்கு அது வேற யாரும் கிடையாது இறைன் தான் பரவாயில்லையே உனக்கு ஆக்சிடென்ட்லாம் எதுவுமே ஆகலையே நீ சரியாயிட்டியே அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா ஏன்னா அங்க ஸ்டன் ஆகி உட்காந்துருப்பா இங்கே ஒரு இறைன் வருவா அவளோட மெமரி தான் இது அதனால் அவளும் இங்கே வந்திருப்பா ஆனால் இந்த இடத்துல இருந்து கீயை யாரோ எடுத்துருவாங்க அதனால இப்போ மறுபடியும் உள்ளேயே மாட்டிப்பா டாஜ் அங்கேருந்து வெளியில் போயிடுவா எரைன் போறதுக்கு முன்னாடி டாஜ் இங்கேருந்து வெளியில் போயிடுவா வெளியில் போயிட்டு அந்த ஹெட் கீயும் எடுத்துக்கிட்டு அவகிட்ட இருக்கிற அந்த எனிவர் கீயை யூஸ் பண்ணி அங்கேருந்து வெளியில் போவா தான் கரெக்டாக கின்ஸையும் உள்ளே வருவா உள்ள வந்தோடனேமே நான் தான் ரேண்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எரென் கிட்ட சொல்லிட்டு இப்போ டாஜ் உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி அவ பேச ஆரம்பிக்கிறா அப்படி பேச ஆரம்பிக்கும் போதே அவங்க அந்த போட்டோவை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி டாஜ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப டாஜ் இங்க வந்துட்டு போனாலா அப்படின்ற மாதிரி அவ அதிர்ச்சியாய் கேட்கிறா கின்சி அந்த போட்டோ காமிச்சு எடு அப்படின்னு அவ சொல்றா எரென் கிங்ஸியும் அவ சொன்னோன்னா அந்த போட்டோவை எடுக்கிறா போட்டோவை எடுத்து ஒவ்வொருத்தரையா கை காமிச்சுக்கிட்டே வரா அப்ப கரெக்டா லூக்கஸ் கிட்ட வந்தோன்னு நிறுத்திடுறா டாஜ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் எரேன் சொல்கிறாள் இதுல இருந்து ஒன்றுமே இவளுக்கு புரியல கென்சிக்கு என்ன சொல்கிறீங்க லூக்கஸை காமிச்சு டார்ஜ்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவள் ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அவள் குழப்பத்தோடு நின்றுட்டு அங்கே கட் பண்ணால் இப்போ டாச் எலியோட வீட்டில் தான் இருக்கா ரூஃபஸோட பொம்மையை உடைச்சு அதிலருந்து நிறைய கீஸ் எடுக்கிறாள் அதில் ஒன்றோட ஐடென்டிட்டி கீ எடுத்து தன்னோட உருவத்தையே மாற்றிக்கிறான் இதுதான் லூக்கஸ் இவங்க வீட்டில் கசின் அப்படின்னு சொல்லி இருந்தது இந்த விஷயம் எலிக்கும் தெரியும் அதனால தான் அவங்க இருந்து இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பா இது ரூஃபஸ்க்கு தெரியும் ஆனால் போடி கேட்கும்போது என்னோட கசின் அப்படின்னா ஒரு தயக்கத்தோடையே அவன் சொல்லி முடிச்சிருவான் அப்படின்னா இத்தனை வருஷமாக தான் டாச் இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான் அந்த கீயை யூஸ் பண்ணி இப்படியே ஐடென்டிட்டியை மாற்றிட்டு வந்திருக்காங்க ஒரு சைடு நீனால் அந்த கேபினில் எந்த உடஞ்ச பொருளை வச்சாலும் முழுசாக வந்துடுது அப்படின்னா நம்ம ஹஸ்பண்டோட அந்த சாம்பலை வைப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பல் எடுத்துகிட்டு போயிட்டு அது அந்த கேபின்குள்ளே வைக்கிறாங்க அப்படி வச்சுட்டு அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் இருக்காங்க அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ரேண்டில் மாதிரியே யாரோ வர மாதிரி இருக்குது ரேண்டில் தான் திரும்பி வந்துட்டதான் நினச்சா அவங்க சந்தோஷப்படுறாங்க கடைசியில் அது டைலர் அவன் அவங்க அப்பாவோட கோட்டை போட்டிருந்ததுனால இந்த இடத்துக்கு வந்திருக்கான் இதை பார்த்து அவங்க இன்னுமுமே மனசு உடைஞ்சு போகிறாங்க மனசுடஞ்சு போய் அந்த சாம்பல் இருந்த டப்பாவை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்றாங்க உடச்சிட்டு ரூமுக்கு போய் ரொம்பவே சோர்ந்து போய் அழுதுட்டுருக்காங்க தன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் திருப்பி வரல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்போ கின்சி வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு பார்க்குறான் நானாக இருந்தாலும் இதாம்மா பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவளை சமாதானப்படுத்த பாப்பா அப்போ தான் என்ன சொல்லுவா அந்த கேபினியே இப்போ மட்டும் ஒர்க் ஆகல இதுக்கு முன்னாடி உடஞ்ச பொருள் எல்லாத்தையும் வச்சா அது சரி பண்ணி கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அவங்க அம்மாவை சமாதானப்படுத்ததுக்கப்புறம் கின்சி வந்து டைலரை பார்ப்பா பார்த்துட்டு நான் இந்த மாதிரி இரையினை பார்த்தேன் அவங்க லூக்கஸோட ஃபோட்டோவை காமிச்சிட்டு டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் இவன் எதையுமே அதை காதல வாங்க மாட்டான் அந்த சா கீழே விழுந்த சாம்பலவே பார்த்துட்டு இருப்பான் அப்படி பார்க்கும்போது போது அதுல இருந்து ஒரு கீ இருக்கும் இது என்ன கீ அப்படின்னு அவன் ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கான் இதுதான் அந்த ஒமேகா கீ இததான் டாஜ் தேடிட்டு இருக்கா இந்த கீ எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா ரேண்டில் இந்த ஒமேஹா கீயை அவரோட மைண்டில் தான் ஒளிச்சு வச்சுருப்பாரு இப்போ நீனா தன்னோட ஹஸ்பண்ட் திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சாம்பில் கொண்டு போய் அந்த கேபினட்ல வைப்பாங்க அப்படி வச்சோன்னே அது ரேண்டில் திருப்பி கொண்டு வந்திருக்காது அதுக்கு பதிலாக அவரோட மைண்டில் இருந்து அந்த கீயை கொண்டு வந்துடும் இந்த மாதிரி தான் இந்த கீ வெளியில் வந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல இது எதுக்கான கீ அப்படின்றது இவங்களுக்கும் தெரியாது ஆனால் டாஜுக்கு தேவையான கீ இது தான் இப்போ டாஜ் இவங்கள்ட்ட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து வாங்குவாளா இல்லை இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அந்த டோருக்கு பின்னாடி அப்படி என்ன தான் இருக்கு அவள் எதுக்காக அந்த டோரை ஓப்பன் பண்ணணும்னு இருக்கா இந்த மாதிரி பல சுவாரஸ்ய விஷயங்களோட அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம் இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றியோ சீரியஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் செல்வி பண்ணுங்கள் அண்டில் தன் டட்டாபி ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு